சர்வவித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தே நமஹ. வக்ரதுண்ட மகாகாயாம் கோட்டிசூரிய சமப்பிரபம் நிர்விக்னம் குருமே தேவ சர்வ காரியேஷு சர்வதாம். ஓம் பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்மரதாய பஜதாம் கல்பவருஷாய நமதாம் காமதேனவே நமஹ. ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத் பாத சங்கரம் லோகசங்கரம். குருவே சர்வலோகானாம் விஸ்வே பவலோகினாம் நித்தியேஸ்வர வித்யானாம் தட்சிணாமூர்த்தி நமஹ. ஓம் நம பிரணவார்த்தாய சுத்த ஞானேக மூர்த்தே நிர்மலாய பிரசாந்தாய ஸ்ரீ தட்சிணாமூர்த்தே நமஹ. ஓம் நமோ பகவதே தட்சிணாமூர்த்தையே மஹ்யம் ஏதாம் பிரஜாம் பிரயச்சஸ்வாஹம் ஏதா தட்சிணாமூர்த்தி நமோ நம. பிரணவோதேவி சரஸ்வதி வாஜேபேர் வாஜினீமதி தீனாம் அவிர்தவிர்த்தும் சரஸ்வதி நமஸ்துபியம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர் பவது மே சதா. ஜெயந்தி மங்களாகாளி பத்ரகாளி கபாலினி துர்காசமா சிவாதாத்ரி ஸ்வாஹா சதா நமோஸ்துதே. ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வவித்யானாம் ஸ்ரீ ஹயக்ரீமோபாஸ்மஹே. அனன்யான் சிந்தையந்தோ மாம் யஜனா பரியுபாசதே தேசாம் நித்யாபி யுக்தானாம் யோகக்ஷேமம் வஹாம்யஹம். ஓம் குருப்யோ நமஹ. ஹரி ஓம். ஓம் ஏகதந்தம் சதுர் அஸ்தம் பாசமங்குஷதாரிணம் ரதஞ்ச வரதம் மஸ்தைர் விப்ராணம் மோஷகத்வஜம் ரத்தம் லம்போதரம் சூர்ப கர்ணகம் ரத்த வாசசம் ரத்த கந்தானு லிப்தாங்கம் ரத்த புஷ்பே சுபூஷிதம் பக்தானு கம்பிரம் தேவம் ஜகத்காரணமஸ்யுதம் ஆவிர்பூதந்ததிஷ்யாதோ பிரகிருதே புருஷாத்மரம் ஏவம் தியாயதி யோ நித்யம் சயோகி யோகினாமராஹ. நமோ விராதபதயே நமோ கணபதயே நம பிரமதபதயே நமஸ்தே அஸ்துலம்போதராய ஏகதந்தாய விக்ன விநாசினே சுபசுதாய ஸ்ரீ வரதமூர்த்தியே நமோ நமஹ. ஸ்ரீ மகாகணபதயே நமோ நமஹ. ஓம் கம் சுமுக கணபதயே நமோ நமஹ. ஓம் கம் ஏகதந்த கணபதயே நமோ நமஹ. ஓம் கம் கபில கணபதயே நமோ நமஹ. ஓம் கம் கஜகர்ணிக கணபதயே நமோ நமஹ. ஓம் கம் லம்போதர கணபதயே நமோ நமஹ. ஓம் கம் விகட கணபதயே நமோ நமஹ. ஓம் கம் விக்னராஜ கணபதயே நமோ நமஹ. ஓம் கம் விநாயக கணபதயே நமோ நமஹ. ஓம் கம் கணாதிபதி கணபதயே நமோ நமஹ. ஓம் கம் கணாதக்ஷ கணபதயே நமோ நமஹ. ஓம் கம் பாலச்சந்திர கணபதயே நமோ நமஹ. ஓம் கம் வக்ரதுண்ட கணபதயே நமோ நமஹ. ஓம் கம் சுர்பகர்ண கணபதயே நமோ நமஹ. ஓம் கம் ஹேரம்ப கணபதயே நமோ நமஹ. ஓம் கம் ஸ்கந்த பூர்வஜ கணபதயே நமோ நமஹ. ஓம் கம் குமாரகுர கணபதயே நமோ நமஹ. வணக்கம் மீனாட்சி டிவி. ஹலோ வணக்கம்மா, எங்கேருந்து பேசுறீங்க? ஹலோ வணக்கம், எங்கேருந்து பேசுறீங்கம்மா? சரிங்கம்மா, உங்க பேர் நட்சத்திரம் என்ன? உங்க பேரு நட்சத்திரம் ராசி? அம்மா கொஞ்சம் டிவி சவுண்ட் கம்மி பண்ணிக்கோங்கம்மா. சரிங்கம்மா, டிவி வால்யூம் கம்மி பண்ணிக்கோங்க, டிவி பார்த்து பேசாதீங்க, போன்ல பேசுங்க. ஹலோ ஹலோ ஹலோ. ஓம் குருபியோ நம யஜமான சிவமாபிரிதேசம் சர்வாபிஸ்திரசு. ஓம் சுமுகாய நம மகாகணபதி நிமலம் போதரா நம விகடாய நம மகாகணபதே நமோ நம ஈசான சர்வ வித்யானாம் மிஸ்ர சர்வ பூதானாம் பிரம்மாதிபதி பிரம்மணோதிபதி பிரம்மா சிவோ மே அஸ்து சதா சிவ ஓம். ஹரி ஓம். ஓம் வணக்கம் மீனாட்சி டிவி. ஹலோ வணக்கம்மா, எங்கேருந்து பேசுறீங்க? சொல்லுங்கம்மா, உங்க பேர் நட்சத்திரம் என்ன? சரிங்கம்மா, என்ன பிரார்த்தனமா? வீடு கட்டிருக்கோம், கடன் பிரச்சனையா இருக்கா? அந்த வீட்டுல குடி போயிட்டு போயிட்டீங்களா? அந்த வீட்டுல குடி போயாச்சா?
என்னங்க சாமி? அந்த வீட்டுல போயாச்சா? குடி குடுத்தனு போயாச்சா? புரியலங்க சாமி. இல்லம்மா, புது வீட்டுக்கு குடுத்தனு போயிட்டீங்களா? இருக்குதுங்க சாமி. இல்லம்மா, புது வீடு கட்டினீங்கல்ல? புது வீடு கட்டினங்க. அந்த வீட்டுக்கு போயிட்டீங்களா? போயிட்டேன் சார், போயிட்டேன். சரிங்கம்மா, அது ஓமம் பண்ணிட்டு போனீங்களா? வீடு வந்து வடக்கு வாசல் வீடுங்க சாமி. சரிங்கம்மா, நல்லதும்மா. அந்த வீட்டுக்கு ஹோமம் பண்ணிட்டு போனீங்களா? ஆமாங்க சாமி, அதெல்லாமே ஐயர்தான் சொல்லி எல்லாமே பண்ணி தான் போனோம். சரிங்க சரிங்கம்மா, கடன் பிரச்சனையா இருக்கு. ஆமாங்க சாமி. அம்மா, நீங்க என்ன பண்றீங்க? ஒவ்வொரு வாரம் உங்க குலதெய்வ வழிபாடு பண்றீங்களா? என்னங்க சாமி, குலதெய்வ வழிபாடு தாமசிக்க மாட்டேங்க. வழிபாடு பண்றீங்களா? ஓம் ஸ்ரீ குபேராய நமஹா சொல்லி 72 தடவையும் ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நமஹா சொல்லிட்டு 54 தடவையும் பிரார்த்தனை பண்ணிட்டு, மாதுளை பழம் இருக்குல்ல, அதை உடைச்சிட்டு உள்ள இருக்கிற சொலையை நிவதி பண்ணுங்க. பழத்தை நிவதி பண்ணிட்டு சாம்பிராணி காமிச்சுட்டு கற்பூராதி காமிங்க. இதை ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை தொடர்ந்து பண்ணிட்டு வாங்கம்மா. இது வந்து 54 வியாழக்கிழமை பண்ணுங்க, தொடர்ந்து பண்ணுங்க. உங்க கடன் பிரச்சனை படிப்படியே குறையும், நல்லா அமோகமா இருப்பீங்க. நன்றிங்கம்மா. எஜமான சிறுபாவ சகல ருணபாதா நிவர்த்திசு மகாலட்சுமி அனுகிரகராசு. ஓம் ஏகதந்தாய நமஹ மகா கணபதி நமலம் போதரா நமஹ ஸ்ரீ விக்னேஸ்வர சுவாமினே நமோ நமஹ. ஓம் ஏகதந்தாய வித்மஹ வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரஜோதயாஹ தானியம் தனம் வசும்போ புத்ரலாபம் சசம்சரம் தீர்க்கமாயுஹ. ஹரி ஓம். வணக்கம், மீனாட்சி. ஹலோ ஹலோ, வணக்கம். ஹலோ வணக்கம், எங்கிருந்து பேசுறீங்க? ஹலோ ஹலோ, ஆ வணக்கம், எங்கிருந்து பேசுறீங்க சார்? ஹலோ சார், வணக்கம், எங்கிருந்து பேசுறீங்க சார்? கோம்பட்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்க சார், உங்க பேர் நட்சத்திரம் என்ன? சார் என் பேர் வந்து லக்ஷ்மணன். லக்ஷ்மணன், நட்சத்திரம் ராசி? சார் பரணி நட்சத்திரம். என்ன பிரார்த்தனை சார்? இல்ல வீடு வந்து புரியல. வீடு கட்டிட்டு இருக்குமா? சரி, 1 இயர்ஸ் ஆகுது, முடிய மாட்டேங்குது. 1 இயர் ஆகுதா? ஆமா. சரிங்க சார், நீங்க என்ன பண்றீங்க? ஹலோ சொல்லுங்க சார். ஒரு 6 வாரம் வள்ளக்கோட்டை போயிட்டு முருகசுவாமிய முருகப்பெருமான வழிபாடு பண்ணிட்டு வாங்க. ஒரு 6 செவ்வாய்க்கிழமை முருகன் கோயில் போயிட்டு வள்ளக்கோட்டை போயிட்டு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடு கட்டி முடிக்கணும், பிரார்த்தனை பண்ணிட்டு ஒரு 6 வாரம் போயிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க முருகருக்கு. 6 செவ்வாய்க்கிழமை போயிட்டு எந்த முருகர் கோயிலுக்கு வேணா போலாம். வள்ளக்கோட்டை போனா சிறப்பு சார். போயிட்டு வாங்க. உங்களுக்கு தாம்பரத்துலேருந்து பஸ் இருக்கும் வள்ளக்கோட்டைக்கு. ஒரு 6 செவ்வாய்க்கிழமை போயிட்டு முருகர் தரிசனம் பண்ணிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு 6 நைத்தியம் ஏற்றிட்டு வாங்க. இது 6 வாரம் பண்ணுங்க, உங்களுக்கு சிறப்பான முறையில் நீங்கள் வீடு கட்டி முடிப்பீங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. நன்றி சார். ஓம் யஜமானசிய சகுடமான சிவமாம சகல காரிய அனுகிரக திருஸ்தோம். ஓம் ஏகதந்தாய நமஹ வக்ரதுண்டாய நமஹ கணபதி நமஹ லம்போதராய நமஹ ஸ்ரீ விக்னேஸ்வர சுவாமினே நமோ நமஹ தண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரமணியம் கிருமே தேவம் சர்வ காரியேஷு சர்வதா. வணக்கம், மீனாட்சி. ஹலோ. வணக்கம், மீனாட்சி. ஆமாம் சார், வணக்கம், எங்கிருந்து பேசுகிறீங்க? வணக்கம், கணபதியிலிருந்து பேசுகிறோம் சார். என் பேர் செல்வராஜுங்க. எங்கே எங்கே சார்? கணபதி, கோயம்புத்தூர் கணபதி. சரிங்க சரிங்க சார். சாமி கிட்ட பேசலான்ட்டு இருந்தேங்க, அதுக்கு தான் உங்களை கூப்பிட்டேங்க. சொல்லுங்கள் சார், நான் தான் பேச சொல்லுங்க.
என்ன பிரார்த்தனை சொல்லுங்க, நட்சத்திரம் ராசி என்ன? சார் பரணி மேஷ ராசி, பரணி நட்சத்திரம் சார். சரிங்க சார், என்ன பிரார்த்தனை? பிரார்த்தனை ஒன்றும் இல்லை சார், நம்ம சரியான வழிமுறையில் போகல, அதுக்கு ஒரு நல்ல வழி காமிச்சதுன்னா பரவாயில்லைங்க. புரியல புரியல எனக்கு சார், எது எடுத்தாலும் தடையா இருக்குது, அதுக்கு ஒரு நிவர்த்தி சொன்னார்னா பரவாயில்லைங்க. சரிங்கய்யா, நீங்க என்ன பண்றீங்க, ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை புதன்கிழமை சரிங்க விநாயகர் கோயில் போயிட்டு. ஹலோ சார் சொல்லுங்க சார். ஆ, ஒவ்வொரு புதன்கிழமை விநாயகர் கோயில் போயிட்டு 21 பிரசனம் பண்ணுங்க சார். சரிங்க சார். பண்ணிட்டு 5 நெய்தி போயிடுங்க, பிள்ளையாருக்கு ஏற்றிட்டு ஒரு சூர தேங்காய் உடைங்க. சரிங்க சார். 21 புதன்கிழமை தொடர்ந்து பண்ணுங்க. சரிங்க சார். 21 புதன்கிழமை பண்ணுங்க, உங்கள் தடங்கள்லாம் படிப்படியாக குறைஞ்சிடும், எந்த பிரச்சனையும் இல்லை, அமோகமாக இருப்பீங்க. உங்கள் குலதெய்வ வழிபாடு தொடர்ந்து பண்ணுங்க. ரொம்ப நன்றி சார். நன்றிங்க சார். யஜமானசிய சகல சங்கட நிவர்த்தி திருசு மகாகணபதி கிருபாகணா திருசு. ஓம் ஏகதந்தாய நமஹ வக்ரதுண்டாய நமஹ சர்ப நமஹ ஹரியே நமஹ விக்னேஸ்வரா நம விஸ்வேஸ்வரா நம மகாகணபதே நமோ நம. பிரச்சோதயா தனம் தானியம் வசம்போ புதர்லாபம் சதசம்சரம் தீர்க்கமாயுஹ. ஹரி ஓம். வணக்கம், மீனாட்சி தேவி. ஹலோ சார், வணக்கம். எங்கேருந்து பேசுறீங்க? சார் நான் வேலூர்லேருந்து பேசுறேன். சொல்லுங்க, உங்கள் பேர், நட்சத்திரம், ராசி என்ன சார்? ரமேஷ், பூசணி. சரிங்க, என்ன பிரார்த்தனை? கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கும், கடன் பிரச்சனை இருக்கு. புரியல புரியல. கணவன் மனைவி பிரச்சனை, பிரிஞ்சிருக்கோம். சரி, ஒன்று சேரணும், கடன் பிரச்சனை இருக்கு. கடன் பிரச்சனை வரையா? ஆமாங்க, ரெண்டு இருக்கு. சரிங்கய்யா. ஐயா, நீங்கள் சேர்ந்து வாழறதுக்கு சரிங்க, ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை வியாழக்கிழமை சரிங்க முருகன் கோயிலில் போயிட்டு முருகன் கோயிலுக்கு அர்ச்சனை பண்ணுங்க. அதே மாதிரி கடன் பிரச்சனை தீர்றதுக்கு ஒவ்வொரு வாரம் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை சரிங்க நரசிம்மர் இருக்கு. சரிங்க. துளசியில அர்ச்சனை பண்ணுங்க சார். துளசிலையா? ஆமாம். சரிங்க. துளசியில அர்ச்சனை பண்ணிட்டு 2 நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்க நரசிம்மருக்கு. அங்கேயே 2 நெய். ஆமாம், நல்ல எண்ணெய் தீபம். நல்லெண்ணெய் தீபமா? ஆமாம். இது தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை பண்ணுங்க. சரிங்க. இது பண்டே வாங்க, படிப்படியாக உங்கள் கடன் பிரச்சனை தீரும், உங்கள் மனைவி சேர்ந்து வாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. சரிங்க. உங்கள் குலதெய்வம் தொடர்ந்து வழிபாடு பண்ணுங்க. குலதெய்வ வழிபாடு. சரிங்க சரிங்க சரி, நன்றிங்க ஐயா. இது ரெண்டு மட்டும் எவ்வளோ நாள் பண்ணணுங்க ஐயா? உங்களுக்கு ரிசல்ட் வரைக்கும் பண்ணுங்க சார், உங்கள் கடன் பிரச்சனை வரைக்கும் பண்ணுங்க, தொடர்ந்து பண்ணுங்க. தொடர்ந்து. சரி சரி. ஆமாம், நன்றிங்க சார். சரிங்க சார். இல்லை தம்பி, ஒன்று கேட்கலாமா? சொல்லுங்க சார். ராஜேஷ் அவர் பேர், ஆயில் நட்சத்திரம் கடகராசி தான். சரி. அவர் தொழில் சம்பந்த தொழில் இல்லை, கல்யாணம் ஆகலை, 34 வயசு ஆகுது. சரிங்க ஐயா. ரொம்ப ஊதரித்தனமாக இருக்காருங்க, தொழில் அமையணும், கல்யாணம் பண்ணணும். ஐயா, வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அவரை வந்து சரிங்க நவகிரக சுக்கர பகவான், நவகிரகத்தில் சுக்கர பகவான். சரிங்க. சுக்கரனுக்கு அர்ச்சனை பண்ண சொல்லுங்க வெள்ளிக்கிழமை தோறும். வெள்ளிக்கிழமை தோறும். ஆமாம், சொல்லி அர்ச்சனை பண்ணாங்களா? ஆமாம், அவர் போயிட்டு அவர் பேருக்கு அர்ச்சனை பண்ண சொல்லுங்க. சரிங்க சரிங்க. அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை சிவாலயம் போயிட்டு சிவன் தரிசனம் பண்ணிட்டு தொடர்ந்து பண்ண சொல்லுங்க. சரிங்க. சிவாலயம் கோயிலில் சிவனை தரிசனம் பண்ணிட்டு வரணும், வில்வம் வில்வம் வாங்கி கொடுத்துட்டு தரிசனம் பண்ண சொல்லுங்க. சரிங்க சரிங்க. நன்றிங்க ஐயா. யஜமானசிய சகலமான சிவமா வித்தியார்த்தம் தம்பத்தியான பிராப்தி ருணபாதா நிவர்த்தி ரசு உத்தியோக பிராப்தி ரசு விவாக சித்தி ரசு மகாசேவோம் ஏகதந்தாய நம வக்ரதுண்டாயமாக சூர்பகர்ணாயம ஹரே நம மகாகணபதே நமோ நம. ஓம் கஜானம் பூதகணா சேவிதம் கவித்தஜம் பூ பலசார பக்ஷிதம் உமாசதம் சோக விநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் மகாகணபதே நமோ நமஹ. ஹரி ஓம். வணக்கம், மீனாட்சி தேவி. ஹலோ ஹலோ, வணக்கம். எங்கேருந்து பேசுறீங்கம்மா?
எங்கம்மா? சொல்லுங்கம்மா, உன் பேர் நட்சத்திரம் என்ன? எனக்கு புரியலம்மா, அங்க வாய்ஸ் புரியல. உங்க மகனுங்களுக்கா? சரிங்கம்மா, பாருங்கம்மா, பார்க்க ஆரம்பிங்கம்மா. உங்க குழந்தை வேண்டிட்டு பார்க்க ஆரம்பிங்க. இப்ப குரு பரிசை வருது, நல்லா இருக்கும் நேரம். ஹலோ, சொல்லுங்கம்மா. என் புரியலம்மா, உங்க வாய்ஸ் சுத்தமா புரியல எனக்கு, பிரேக் ஆகுது. ஹலோ, ஒரே ராசி ஒரே நட்சத்திரம் மேஷ ராசி. யார் சார்? கல்யாணம் பண்ணலான்னு இருக்கும். நட்சத்திரம் யா? உங்களுக்கு தான் நட்சத்திரம். உங்களுக்கு உங்க தம்பிக்கு ஒரு நட்சத்திரம் ராசி பாக்கலான்றீங்களா? என் பேர் லக்ஷ்மன். சரி, அதே ராசி அதே. ஏ பொண்ணுக்கா? இதை ஒரே நட்சத்திரம் பண்ணக்கூடாது சார். பண்ணலாமான்னு கேட்குறேன். ஒரே நட்சத்திரம் பண்ணக்கூடாது சார். அப்படியா? ஆமாம், ராசி இருக்கலாம் ஒன்றா, நட்சத்திரம் ஒன்றா இருக்கக்கூடாது சார். ஓகே சார், ஓகே. ஓகே சார், உங்களுக்கு ஜாதகம் பார்த்துட்டு இது பண்ணுங்க. சரி, நன்றி சார். ஓம் குருபியோ நம ஹரிஹி வாஜமானஸ்ய சகுடமானம் சிவமாமரி சர்வாபிசிதிருச மகாமிதக்ஷேவோம் ஏகதந்தாழ் மகாவக்கரதம் சுர்பகர்ணம ஹரி நம மகாகணாதிபதி நம நானாவித பரிமளபத்ர சுபோஜா சமர்ப்பயாமி. தனம் தானியம் வசம் பகவத்ரலாபம் சசம் வசரம் தீர்க்கமாயு. ஹரிஹி ஓம். வணக்கம், மீனாட்சி டிவி. ஐயா வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்க? வழிபாடு பண்றீங்களா? என்ன பண்றீங்க? ஒரு வாட்டி ஒரு வெள்ளிக்கிழமை போயிட்டு போன வாரம் கூட போயிட்டு வந்தேன் சாமி. போயிட்டு வந்தீங்க குலதெய்வம் கோயிலுக்கு? சரி சாமி. ஐயா செவ்வாய்க்கிழமை? சரி சாமி. செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை பக்கத்தில் முருகன் கோயில் இருக்கா? இருக்கு சாமி, முருகன் கோயில் இருக்கு. ஆ, செவ்வாய்க்கிழமை தான் விடாமல் முருகன் கோயில் போயிட்டு இருக்கு சாமி. முருகன் கோயில் போயிட்டு அர்ச்சனை பண்ணுங்க. சரி சாமி. அர்ச்சனை பண்ணிட்டு ஆறு நெய்து போயிருக்க, பிரார்த்தனை பண்ணி ஆறு நெய்து போயிருக்கங்க சார். தொடர்ந்து 21 செவ்வாய்க்கிழமை தொடர்ந்து பண்ணுங்க. அதே மாதிரி ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அம்பாள் கோயில் போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வாங்க. விட அம்பாளுக்கு அபிஷேகத்துக்கு பால் வாங்கி கொடுத்துட்டு தரிசனம் பண்ணுங்க. தொடர்ந்து பண்ணுங்க, உங்களுக்கு சீக்கிரமா விவாகம் நடக்கும், எந்த பிரச்சனையும் இல்லை. சரி, நன்றிங்க ஐயா. நன்றிங்கய்யா. யஜமான சீக்கிரம விவாகப்பிராப்தி திருசு மனோவாஞ்சா திருசு மகாகிரமாக சேவோம். சுமுகாய நமஹ, ஏகதந்தானம் கபிலாய நமஹ, கஜகர்ணிகாய நம மகா கணபதயே நமஹ. மகாகாய சுரியகோடி சம பரம நிர்வீக்னம் கிருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. வணக்கம், மீனாட்சி தேவி. ஹலோ அம்மா, வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்க? கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன் சார். சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் நட்சத்திரம் என்ன? செந்தில்குமார் நட்சத்திரம் சார. கஷ்டத்தில் இருக்கான். புரியலம்மா எனக்கு, க்ளீனாக பேசுங்க. தம்பிக்கு பார்க்கணும் சார். தம்பி வந்து செந்தில்குமாருங்க சார். சரி, அவன் செந்தில்குமார். ஆ, நட்சத்திரம் ராசி? ராசி தெரியல, கொஞ்சம் சிரமத்தில் இருக்கான்.
சரவணன் எப்படிம்மா வேலை இல்லையா? ஒரு வேலை சொல்லுங்க. ஆட்டோ வந்து அடைக்கி எடுத்து கூட்டிட்டு சார், அதனால முடியாம இப்ப ரொம்ப கடன் பிரச்சனை இருக்கிறான். கடன் பிரச்சனை இருக்காரா? கடன் பிரச்சனை, கடை ஒன்று வந்துனா கடை பார்க்க முடியாம தவிக்கிறான் ரொம்ப. அம்மா வேற உடம்பு சரியில்லை. சரிங்கம்மா, குலதெய்வம் வழிபாடு பண்றீங்களா? பண்ணிக்கிட்டு தான் சார் இருக்கான். சரிங்கம்மா. அம்மா உங்க தம்பியை வந்து வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை தூரம் சாயந்தரம் 4:30 6 ராகு காலத்தில் சிவன் கோயில் போயிட்டு பிள்ளையார் தரிசனம் பண்ணிட்டு சாமியில் பிரசனம் பண்ணி சிவனை பிரசனம் பண்ணிட்டு கால பைரவருக்கு வில்வத்தில் அர்ச்சனம் பண்ண சொல்லுங்கம்மா. அவங்க 27 எலுமிச்சப்பழம் வாங்கி மாலையா கோத்து அவனுக்கு பொண்ணு எதுவும் அது ரொம்ப கஷ்டம். அதாம்மா இது கஷ்டத்துக்கு பரிகாரம் கேளுங்க. ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஆகாலத்தில் 4:30 ஆகாலத்தில் காலபைரவருக்கு 27 எலுமிச்சப்பழம் வாங்கி மாலையா கட்டி சாத்திட்டு வில்வத்தில் அர்ச்சனம் பண்ண சொல்லுங்க. அர்ச்சனம் பண்ணிட்டு 3 நலநிதி பயத்தணும் பைரவருக்கு. இது வந்து 8 ஞாயிற்றுக்கிழமை பண்ண சொல்லுங்க. அதே மாதிரி ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை முருகன் கோயிலில் போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வர சொல்லுங்க விடாம. முருகன் தரிசனம் பண்ணிட்டு 2 நெய்த்து பேச சொல்லுங்க முருகருக்கு. போகும்போது அவரோட ஜாதகம் இருந்தால் முருகன் சுவாமி பாத்துல வச்சு அர்ச்சனை பண்ண சொல்லுங்க முருகர் பாத்துல. சீக்கிரமா கல்யாணம் ஆகிட்ட அந்த பிரச்சனை இல்லைம்மா. நன்றிங்கம்மா. யமான்ய சீக்கிரமாக விவாக பிராப்தி ரசு, சகல சங்கட நிவர்த்தி ரசு, உத்தியோக பிராப்தி ரசு, மனோவாஞ்சாஸ்தி ரசும். ஓம் விநாயகா நம மகா கணபதி நம லம்போதர நம ஹரி நம சிவாய நம சிவப்பிரியாய நம ஓம் சுபத்ராய நம மகா கணபதி நம. தானியம் தனம் வசும் புகபுத்திரலாபம் சதசம்வத்ஸரம் தீர்க்கமாயு. ஹரி ஓம். வணக்கம் மீனாட்சி தேவி. ஹலோ வணக்கம், எங்கேருந்து பேசுறீங்கம்மா? சொல்லுங்கம்மா, உங்க பேர் நட்சத்திரம் ராசி என்ன? கர்ணிக்கு பேரு. சரிங்கம்மா. ரோஹிணி நட்சத்திரம் கடந்துள்ள அதிகம். என்ன என்ன பிரார்த்தனமா? என்ன தொழில் பண்றாரு? என்ன தொழில் பண்றாருமா? கூலி வேலை தான், விவசாய வேலை. சரிங்கம்மா. அம்மா நீங்க என்ன பண்றீங்க? விவசாய வேலை. சரிங்கம்மா. அம்மா நீங்க வாங்கணும் வார வாரம் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமம்மா. ஹலோ சொல்லுங்க சார். வெள்ளிக்கிழமை தோறும் உங்க மகனை பெருமாள் கோயில் போயிட்டு பெருமாள் கோயில் போயிட்டு பெருமாளுக்கு துளசியிலையும் மகாலட்சுமி குங்குமத்துல அர்ச்சனம் பண்ணிட்டு அர்ச்சனம் பண்ணிட்டு கல்கண்டு நியமதி பண்ண சொல்லுங்க. வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை பெருமாள் கோயில் போயிட்டு இது தொடர்ந்து வெள்ளிக்கிழமை பண்ண சொல்லுங்க. அதே மாதிரி சனிக்கிழமை சனிக்கிழமை சிவன் கோயில் போயிட்டு சிவனுக்கு வில்வத்தில் அர்ச்சனம் பண்ண சொல்லுங்க. இது தொடர்ந்து பண்ணிட்டே சொல்லுங்கம்மா. அவர் தொழில் படிப்பு முன்னேற்ற இருக்கும், கடன் பிரச்சனை தீர்ந்துடும். நீங்க வெள்ளிக்கிழமை தோறும் சாயந்தரம் 6:00 எடுக்கல இல்லத்துல மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க. சாயந்தரம் 6:00 மகாலட்சுமி படத்துல குங்குமம் வச்சுட்டு பூ சாத்திட்டு குங்குமத்துல அர்ச்சனம் பண்ணுங்க மகாலட்சுமிக்கு வெள்ளிக்கிழமை தோறும். வேற ஒண்ணுமா, நல்லா தொழில் முன்னேற்ற இருக்கு, அந்த பிரச்சனை இல்ல, அமோகமா இருக்காரு. என்னமா? ஆ நீங்க இல்லத்துல, நீங்க இல்லத்துல பண்ணுங்கம்மா. நீங்க வீட்டுல பண்ணுங்க, உங்க மகனை கோவில போயிட்டு லட்சுமி தேவிக்கு அர்ச்சனம் பண்ண சொல்லுங்க பெருமாளுக்கும் லட்சுமிக்கும். விருதுநகர்
ஓம் குருபியோ நமஹ ஹரிஹி ஓம். யஜமான சர்வாபிஷ்ட சகல குருமணம் சியமா விருத்தியர்த்தம் சகல குணபாதா நிவர்த்திரசு மகாமஞ்சிரசு ஓம் சுமுகாடு மேகந்த கபிலாய மகா மகா கணபதே நமோ நம. ஓம் மேகதந்தாய் வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹே தன்னோ தந்தி பிரஜோதயாஹ தானியம் தனம் வசும்போபதிர்லாபம் சதசம்வசரம் தீர்க்கமாயுஹு. வணக்கம், மீனாட்சி டிவி. ஹலோ, வணக்கம், எங்கேருந்து பேசுறீங்கம்மா? வழிபாடு பண்றீங்களா? சரி, நான் ஹஸ்பண்டோட குலதெய்வ கோவிலுக்கு வந்து ஒரு வாட்டி தான் போயிருக்கேன். சரிம்மா, அதனால எந்த ப்ராப்ளமும் இல்லை சார். இன்னும் ஒரு வாட்டி போயிட்டு வந்துருங்கம்மா. என்ன சார்? ஒரு வாட்டி குலதெய்வம் கோவில் போயிட்டு வந்துருங்க. ஓகே சார். போயிட்டு வந்துட்டு அங்கே அர்ச்சனை பண்ணிட்டு வந்துட்டு வார வாரம் சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேய கோயில் போயிட்டு ஆஞ்சநேய பிரசனம் பண்ணிட்டு துளசியில அர்ச்சனம் பண்ணுங்க. ஒவ்வொரு நாள் சனிக்கிழமை ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஆஞ்சநேயருக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு. ஆமா, 9 பிரசனம் பண்ணுங்க ஆஞ்சநேய சுவாமிய. ஓகே சார். பண்ணுங்க. சித்தப்பா வந்து இறந்து போயிட்டாங்க சார். ஒன் மந்த் தான் சார் ஆகுது. நான் கோவிலுக்கு எல்லாம் போலாமா? கோவில் போலாமா? அர்ச்சனை வேண்டாமா? சரி சார், கோவில் போலாம், துளசி வாங்கி கொடுங்க, அர்ச்சனை வேண்டாம். தரிசனம் பண்ணலாம், சுவாமி விளக்கலாம் கோவில்ல. அர்ச்சனை மட்டும் கிடையாதுமா, நீங்க போயிட்டு ஆஞ்சநேய தரிசனம் பண்ணிட்டு பிரதர்சனம் பண்ணிட்டு வாங்க. குலதெய்வம் இப்போ வேண்டாமா? 1 இயர் ஆனாலும் குலதெய்வம் வழிபாடு பண்ணலாம் நீங்க. குலதெய்வம் ராமேஸ்வரம் போலாமா சார்? இப்ப இல்லம்மா, 1 இயர் ஆகணுமா? 1 இயர் ஆகணும். ஆமா, 1 இயர் ஆனது அப்புறம் நீங்க போகலாம். வேண்டுதலுக்கான காணிக்கை யாராவது போனாங்கன்னா அவங்கள்ட்ட கொடுத்து அனுப்பலாமா சார்? இல்லை, நீங்களே போகணுமா, நீங்களே போய் போட்டுருங்க அதான். ஓகே சார். சரிம்மா, இது நீங்கள் தொடர்ந்து பண்ணுங்க வேலை கிடைக்கிறதுக்காக. வாரம் ஆஞ்சநேய தரிசனம் பண்ணிட்டு வாங்க. ஓகே சார். வெள்ளிக்கிழமை தோறும் வீட்டில் மகாலட்சுமியும் வழிபாடு பண்ணுங்கம்மா. விளக்கேற்றி மகாலட்சுமியும் வழிபாடு பண்ணுங்க. ஓகே சார். எந்த பிரச்சனையும் இல்லைம்மா, நல்லா வேலை கிடைக்கும், கடன் பிரச்சனை தீர்ந்துடும், அமோகமாக இருப்பீங்க. ஓகே, தேங்க்யூ சார். நன்றிங்கம்மா. யமான சர்வாபிஷ்ட சித்திரு மனோவாஞ்சா ருணபாதானு மகாலட்சுமி கடாட்சி திருசு மகாமலட்சி ஓம் ஏகதந்தாடம வக்ரதுண்டாடம சுல்பகர்ணம ஹரி நம மகா விக்னேசரஸ்வாமினே நம. ஓம் நமோ விராதபதி நமோ கணபதே நம பரமதினம் போதராய ஏகதந்தாய விக்னநாசினே சுபதாய ஸ்ரீ வரதமூர்த்தயே நமோ நம. ஹரி ஓம். வணக்கம், மீனாட்சி தேவி. ஹலோ. ஹலோ. வணக்கம், எங்கேருந்து பேசுறீங்கம்மா? நாங்கள் தென்காசிலேருந்து பேசுகிறேன். சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் நட்சத்திரம் என்ன? எங்கள் தம்பிக்கு தான், விசால் நட்சத்திரம். அம்மா கொஞ்சம் டிவி வாலியம் கம்மி பண்ணிக்கோங்கம்மா. கட் பண்ணி தான் இருக்கு. சரிங்கம்மா, சொல்லுங்கள் தம்பிக்கு என்ன பிரார்த்தனை? துலாம் ராசி. துலாம் ராசி விருச்ச. சரிங்கம்மா, என்ன விருச நட்சத்திரம் என்ன பிரார்த்தனை? கல்யாணம் தள்ளி தள்ளி போகுது. சரிம்மா, குலதெய்வம் வழிபாடு பண்ணுறீங்களா? ஆமாம், வருஷத்தில் ஒரு நாள் போவாங்க. சரிங்கம்மா. அம்மா உங்கள் தம்பியை வந்து ஹலோ வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமம்மா வெள்ளி மற்றும் சனிக்கிழமை சாரி வெள்ளி செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை 3-4 ராகு காலத்தில் துர்கையம்மனுக்கு 2 நல்லநதி பேச சொல்லுங்கம்மா. துர்கையம்மனுக்கு 2 நல்லநதி ஏத்திட்டு குங்குமத்தில் அர்ச்சனை பண்ண சொல்லுங்க. குங்குமத்தில் அர்ச்சனை பண்ண துர்கையம்மனுக்கு. அதே மாதிரி வெள்ளிக்கிழமை 10:30 ஆக காலத்தில் அதே மாதிரி விளக்கு ஏத்திட்டு குங்குமத்தில் அர்ச்சனை பண்ண சொல்லுங்க. இதை வந்து 27 செவ்வாய்க்கிழமை 27 வாரம் பண்ணணும். செவ்வாய் வெள்ளி 27 வாரம் பண்ணணும். 27 வாரம், 27 வாரம் பண்ண சொல்லுங்கம்மா. சீக்கிரமா விவாகம் கை கூட எந்த பிரச்சனையும் இல்லை.
நன்றிங்கம்மா. யஜமான குமாரஸ்ய சீக்கிரமாக விவாக பிராப்திரசு மனோவாஞ்சா பலத்திரசு. ஓம் ஏகதந்தாய நமோ கிருது நம கணபதி நம்போதர நம விக்னேஸ்வர சுவாமினே நம. ஓம் ஈசானசர வித்யானாம் ஈஸ்வர சர்வபூதானாம் பிரம்மாதிபதி பிரம்மணோதிபதி பிரம்மா சிவோ மே அஸ்து சதாசிவ ஓம் ஸ்ரீ குருபியோ நம ஹரி ஓம். இன்று மீனாட்சி டிவியின் அல்துரும் ஆன்மீகம் நிகழ்ச்சியில் கால் செய்த நேயர்களுக்கு நன்றி. மீண்டும் நிகழ்ச்சி சந்திப்போம். ஓம் சஹனா புவதோம் சஹனோ புனக்தோம் சஹவீரியம் கரவாவஹே தேஜஸ்வினாவதி தமஸ்தமாவித்விஷாவஹே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.